ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளியை ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சாச்சு, பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வச்சாச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா வந்து ஆனதுக்கப்புறம் தான் சாதத்தை ஒரு பக்கம் நல்லா வடித்து ஆற வச்சுக்கிடணும். ஆற வச்சுட்டு இதெல்லாம் போட்டு கிண்டினா சுவையான தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பண்ணிடலாம், லஞ்சுக்கு வந்து கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிண்டும்போது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும், நல்ல எல்லா பக்கம் ஒரு மாதிரி நல்லா வந்து அதுமாரி சாதம் வந்து உது உதுராக முதலே வடித்து வச்சுட்டேன்னா வடித்து நல்லா ஆற வச்சுட்டோம்னா உது உதுராக இருக்கும், தண்ணி பசை இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை உள்ள எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.